ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல். எங்கே ராகேஷ் கதையோட தேர்ட் பார்ட் இது. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் கேட்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலை 9 மணி போல் இன்ஸ்பெக்டர் கௌதம் நித்யாவிடம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை செய்து கொண்டிருந்த போது அவர் மேஜை மேல் இருந்த ஃபோன் அழைத்தது. ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கால் செய்தார். ஜெயமோகனையும் ரதியையும் இன்று காலை 8 மணி சுமாருக்கு கண்டுபிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்திருப்பதாக சொன்னார். எக்ஸலண்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் என்று கூறி சந்தோஷப்பட்ட கௌதம், எப்படி சார் அவங்களை கண்டுபிடிச்சிங்க என்று கேட்டார். நீங்க அனுப்பியிருந்த இந்த ரெண்டு பேரோட போட்டோவையும் நேத்தே எல்லா போலீஸ்காரங்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் சார். அப்படிதான் இன்னைக்கு காலையில டியூட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி தம் வாங்கலாம்னு ஒரு கான்ஸ்டபிள் அவர் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்கு போயிருக்காரு. அப்பதான் அங்க ஜெயமோகனையும் ரதியையும் ரொம்ப நெருக்கமா கையை கோத்துட்டு ஜோடியா பால் பாக்கெட் வாங்க வந்திருக்காங்க. இந்த ஜோடியோட நடவடிக்கை வித்தியாசமா இருந்ததுனால அவர் சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காரு. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஜெயமோகனும் ரதியினும் சொல்லியிருக்காங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட கான்ஸ்டபிள் எங்களுக்கு தகவலை சொல்ல, நாங்க அங்க போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் என்றார். வெரி குட் டீம் ஒர்க் சார் என்று கௌதம் அவரை வெகுவாக பாராட்டினார். இதற்கு அந்த இன்ஸ்பெக்டர், ஆனா சார் நீங்க சொல்ற மாதிரி அவர் கூட அவர் பையன் இல்லையே, அவர் பையன் காணாம போன விஷயமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றார் சார் என்றார். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் கௌதம் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரையும் உடனே சென்னைக்கு அனுப்பி வச்சிடுங்க, நாங்கள் அவங்கள இங்கே விசாரிக்க வேண்டிய வழியில் விசாரிச்சுக்கிறோம் என்றார் இன்ஸ்பெக்டர் கௌதம். அடுத்த நாள் காலை கௌதம் முன் போலீஸ் ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தனர் ஜெயமோகனும் ரதியும். அப்போ நிஜமா உங்கள் பையன் காணாம போன விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க அப்படிதானே என்று கேட்டார் கௌதம். நிஜமா தெரியாது சார், என் மனைவி கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, அதனால் நானும் ரதியும் இனி சேர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு ஊட்டிக்கு போனோம். ஆனால் நாங்கள் போன நேரம் இப்படி ஒரு பிரச்சனை இங்கே வெடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது சார் என்றார் ஜெயமோகன். சரி, ஊட்டிக்கு சந்தோஷமாக இருக்க போனீங்க, அப்போ ஏன் உங்கள் செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் கௌதம். சார் நானும் ரதியும் சந்தோஷமாக இருக்க தான் ஊட்டிக்கு போனோம், ஆனால் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் நித்யா எனக்கு விடாமல் கால் பண்ணிட்டு இருந்தா, அவளோட தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன், ரதியையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன் என்றார் ஜெயமோகன். சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைன்னே வச்சுப்போம், அப்போ ஹோட்டல் ரூமை ஏன் காலி செஞ்சீங்க என்று கேட்டார் கௌதம். சார் எங்களோட பிளானே அதுதான், ஹோட்டல் ரூமில் ஒரு 3 நாள் தனியாக ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு 4 நாள் தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் சென்னைக்கு வந்துடுறது, இதுதான் எங்களோட பிளான். 7 நாளும் ஹோட்டல் ரூமுக்கு காசு கொடுக்க என்னால் முடியாது, அதனால தான் இந்த பிளானை போட்டேன் சார் என்றார் ஜெயமோகன். ஜெயமோகன் ராகேஷை கடத்தவில்லை என்பது மட்டும் இப்போது இன்ஸ்பெக்டருக்கு திட்டவட்டமாக தெரிந்தது. அதனால் ஜெயமோகனை பார்த்து, நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, ஆனால் சென்னைக்குள்ளே தான் இருக்கணும், எந்த உல்லாச ட்ரிப்புக்கும் மறுபடியும் கிளம்பிடாதீங்க, நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும் என்றார் இன்ஸ்பெக்டர். நிச்சயமா சார், ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க சார், வரேன் என்று சொல்லி ஜெயமோகன் ஸ்டேஷனை விட்டு வெளியே போவது வரை அவரையே பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் இப்போது ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து, யோ நீ அந்த ஆளோட மூமெண்ட்ஸை கண்காணிச்சுட்டே இரு, ஏதாவது சந்தேகம் படுற மாதிரி இருந்தா உடனே எனக்கு தகவல் கொடு என்று சொல்லி அந்த கான்ஸ்டபிளை அனுப்பி வைத்தார். பின்பு இன்ஸ்பெக்டர் கௌதம் அவர் ஜீப்பில் ஏறி ராகேஷ் செல்லும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு சென்றார். அங்கிருந்த கோச்சிடம் ராகேஷ் காணாமல் போனது பற்றி கூறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராகேஷ் கிரிக்கெட் பிராக்டிஸுக்கு வந்தானா என்று கேட்டார். அதற்கு அந்த கோச், கடந்த ஞாயிற்றுக்கிழமையா சார், நான் அவனை பார்த்தே பல மாதம் இருக்கும் என்றார். அவன் சரியாக ப்ராக்டிஸ்க்கு வரமாட்டான் சார், அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனை அவங்க அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்ததுனால எப்பயாவது இங்கே விளையாட வருவான், வந்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பான். அவன் சரியாக கோச்சிங்க்கு வராதது அவன் அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். தெரியும் சார், நானே ஒரு 2-3 தடவை அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என்றார் கோச்.
சரி சார், உங்க இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார் இன்ஸ்பெக்டர் கௌதம். தொடர்ந்த இடத்திலேயே வந்து நிற்பது போல் உணர்ந்த கௌதம் இப்போது ராகேஷை எப்படி தேடுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்டேஷனுக்கு வந்த ஜெயமோகன் பேசத் தொடங்கினார். சார், கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என் பையனை காணலங்கிறீங்க. இன்னுமா பேப்பர்ல அவனை பத்தின விவரத்தை காணவில்லை பக்கத்துக்கு கொடுக்கல என்று கேட்டார். எங்க சார், உங்க மனைவி தான் உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதை வச்சு நீங்க தான் உங்க பையனை கடத்திட்டதா புகார் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நாங்கள் உங்களை தேடுற முயற்சியில் இறங்கிட்டோம். இனிதான் உங்கள் பையனை தேடணும் என்றார் என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர் கௌதம் சற்று எரிச்சலாக. சார், என்னை பொறுத்தவரை என் பையன் அவனா விருப்பப்பட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்கணும் என்றார் ஜெயமோகன். இதை கேட்டதும் கௌதம் சற்று அதிர்ந்தார். என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் பையன் இதுக்கு முன்னாடியும் வீட்டை விட்டு இப்படி போயிருக்கானா என்று கேட்டார். ஐயையோ இல்லை சார், என் பையன் இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனதே இல்லை, ஆனால் இப்போ போயிருப்பானோன்னு தோணுது என்றார் ஜெயமோகன். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். சார், என் பையனுக்கு டாக்டர் ஆகணுங்கிறது கனவு, ஆனால் அவன் அம்மாவோ அவன் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவன் ஆசையை அவன் மேலே திணிச்சுக்கிட்டு இருந்தா. என் மனைவியோட இந்த செயல் பிடிக்காம தான் நான் அவளை விட்டு விலகிட்டேன். ராகேஷ் பிளஸ் ஒன்ல சயின்ஸ் குரூப் எடுக்க ரொம்ப விரும்பினான், ஆனால் அவன் அம்மாவோ பிடிவாதமாக அவனை காமர்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டா. சயின்ஸ் குரூப்பில் சேர்ந்தால் நிறைய படிக்கணும், அதனால் அவனோட கிரிக்கெட் கேரியர் பாதிக்கப்படும்னு சொல்லி காமர்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டா. இதை பிடிக்காம அவன் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தான். இதுக்கு நடுவில் நானும் ரதியும் நெருங்கி பழகிறது அவனுக்கு பிடிக்காம இன்னும் மனம் உடைஞ்சு போயிட்டான். இதெல்லாம் தான் சார் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் வீட்டை விட்டு இப்போ போனதுக்கு என்றார் ஜெயமோகன். உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு துன்பத்தை உங்கள் ஒய்ஃப் கொடுத்ததை பற்றி எங்ககிட்ட மூச்சே விடலை பாருங்களேன். இதை பற்றி நித்யா எங்ககிட்ட முன்னமே சொல்லியிருந்தா உங்களை தேடும்போதே காணவில்லை பக்கத்தில் உங்கள் பையனை பற்றியும் செய்தி கொடுத்துருக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர். உடனே ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து நாளைக்கு காலையில் எல்லா பத்திரிகையிலையும் ராகேஷ் காணவில்லைங்கிற செய்தி அவனோட ஃபோட்டோவோட வரணும், உடனே போய் தகவல் கொடுங்க என்று ஆணையிட்டார். அப்போது நித்யாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வர இன்ஸ்பெக்டர் கௌதம் பேச தொடங்கினார். நம்ம குழந்தைங்களுக்கு எதில் விருப்பமோ, நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லா வருமோ அதில் நம்ம குழந்தைங்க ஜெயிக்க தான் நாம் உதவி பண்ணணுமே தவிர நம்மளோட விருப்பு வெறுப்புங்களை நம்ம குழந்தைங்க மேலே நம்ம திணிக்கக்கூடாது. உங்கள் கணவன் மேலே உங்கள் பையனுக்கு இருந்த வெறுப்பை பற்றி சொன்ன நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் செஞ்சிட்டு இருந்த அநீதியை பற்றி எங்கள் கிட்ட எதுவுமே சொல்லலை. ஒரு சைனா நெஹ்வாலும் ஒரு பிவி சிந்துவும் ஒலிம்பிக் வரைக்கும் போய் இந்தியாவோட பெயரை நிலைநாட்டிட்டா போதும், அடுத்த நாளே எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்களும் பேட்மிண்டனை மட்டும்தான் விளையாடணும், அதில் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்களோட குழந்தைங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கா இஷ்டம் இருக்கான்னு ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. விளையாட்டில் ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களை விளையாட்டிலையும் படிப்பில் ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களை படிப்புலேயும் சிறக்க பெற்றோர்கள் உதவியாக இருக்கணுமே தவிர உங்கள் பாஸோட குழந்தை என்ன செய்யுது, உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை என்ன செய்யுதுன்னு பார்த்து அதையே உங்கள் குழந்தையும் விருப்பம் இருக்கோ இல்லையோ செய்யணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்களோட சுயநலத்தினால இப்ப பாருங்க மேடம், உங்க பையனை யாராவது கடத்திட்டாங்களா, இல்ல உங்க பையனுக்கு ஏதாவது விபரீத முடிவு ஏற்பட்டிருக்குமா, இல்ல உங்க பையனே விருப்பப்பட்டு உங்களை விட்டு தள்ளி இருக்கானானே தெரியல என்றார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் பேசுவதை எல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த நித்யா இப்பொழுது அவளின் தவறை புரிந்து கொண்டமையால் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட தப்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு என்று சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இப்பொழுது இப்படி அழுவதால் என்ன பிரயோஜனம் என்று புரியாமல் இன்ஸ்பெக்டர் கௌதமும் ஜெயமோகனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். இப்படியே ராகேஷை தேடும் பணியில் அனைவரும் மும்முரமாக இருக்க ராகேஷின் புகைப்படம் பத்திரிகைகளில் வெளியான அடுத்த நாள் காலை கொடைக்கானலில் இருந்து இன்ஸ்பெக்டர் கௌதமுக்கு டெலிஃபோன் அழைப்பு வந்தது. அழைப்பது யார் என்று விசாரித்த போது அழைப்பவர் கொடைக்கானலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கணக்கு சொல்லித்தரும் ஆசிரியராக பணிபுரிகிறார் என்ற விவரம் தெரிந்தது. இதோட வந்து எங்கே ராகேஷ் அப்படிங்கிற கதையோட தேர்ட் பார்ட் முடியுது. ஃபோர்த் பார்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.